வணக்கம், நான் கார்த்தி பேசுகிறேன். இப்போ நம்ம இந்த அடியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய தேசிய இயக்கம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்திய தேசிய இயக்கம், இந்திய தேசிய இயக்கத்தில் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால புரட்சிகள் அப்படிங்கிற டாபிக்குள்ள இணைச்சிருக்கோம். இந்த டாபிக்குள்ள இந்த ஒரு ஹெட்டிங்குள்ள மட்டும் நம்ம நிறைய படிச்சுட்டு இருக்கோம். எனது டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு நிறைய படிச்சிருக்கோம். எனது 1806 வேலூர் கழகம், 1824 பாரக்பூர் புரட்சி, 1857 சிப்பாய் கழகம், அதுக்கப்புறம் விவசாயிகள் மற்றும் பழங்குடியினர்களுடைய புரட்சிகளை பத்தி நினைச்சிருக்கோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இதுல விவசாயிகளும் பழங்குடியினர்களும் புரட்சியில ஈடுபடுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எனது பிளாசி போர், 1757 நடந்த பிளாசி போர், பிளாசி போர்னால ஆங்கிலேயர் நிர்வாகம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்தியாவில் நிர்வாகம் பண்றாங்க. அவனுடைய நிர்வாகத்துக்கு கீழே இந்தியாவில் ஒரு 3 வரிகளை விதிக்கிறாங்க. 1 ஜமீன்தாரி முறை, ரயத்வாரி முறை, அதுக்கப்புறம் மகள்வாரி முறை அப்படின்னு ஒரு 3 முறைகள் இந்தியாவில் நினைச்சாங்க கொண்டு வராங்க. இந்த 3 வரிகளையும் எதிர்த்து பழங்குடியினர்கள் ஃபர்ஸ்ட் வங்காளத்துல கிளர்ச்சி நடைபெறுது. அதுக்கப்புறம் பழங்குடியினர்களை கிளர்ச்சியில ஈடுபடுறாங்க. அதுக்கப்புறம் விவசாயிகள் கிளர்ச்சியில என்ன செய்யறாங்க, ஈடுபடுறாங்க. இப்ப நம்ம அந்த விவசாயிகள் கிளர்ச்சி தான் என்ன செய்ய போறோம், இந்த ஆடியோவில் என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். விவசாயிகள் கிளர்ச்சி இல்ல, இந்த விவசாயிகள் கிளர்ச்சி நம்ம ஃபர்ஸ்ட் படிக்கும் போது என்னதுன்னு கேட்டீங்கன்னா, இண்டிகோ கழகம். விவசாயிகள் புரட்சியில ஃபர்ஸ்ட் படிக்கும் போறது என்னது, இண்டிகோ கழகம். இண்டிகோ கழகம் அல்லது இது என்ன சொல்லுவாங்கன்னா, கருநீல புரட்சி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கருநீல புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இண்டிகோ புரட்சி, இண்டிகோ கழகம் அல்லது இது என்ன சொல்லுவாங்க, கருநீல சாய புரட்சி. கருநீல சாய புரட்சி, ஏன்னா இண்டிகோ அப்படிங்கிறது ஒரு சாய சொடிதான், அதனாலதான் கருநீல சாய புரட்சி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம் சொல்லுவோம். கருநீல சாய புரட்சி 1859-60 நடக்கு. 1859-60 அதுவும் இண்டிகோவை எதிர்த்துதான். இந்த சம்ரான் சத்தியாகிரகம் இருக்கு பாத்தீங்களா, இதுவும் இண்டிகோ கழகம் எனது அவுரி செடி விளைவிக்கிறதை எதிர்த்துதான். ரெண்டுக்குமே காரணம், இண்டிகோனா அவுரி செடி, அவுரி செடியை விளைவிக்க சொல்லி ஏற்படுத்தின முறைதான். உங்களுக்கு அடுத்தடுத்து அது என்ன காரணம் சொல்லும். அடுத்து என்னது, சம்ரான் சத்தியாகிரகம் வந்து என்னதான், இந்த அவுரி செடி தான், அவுரி செடி தான் இங்க பிரச்சனை, வேற ஒண்ணும் கிடையாது. இங்கிலாந்துக்கு சரிங்களா, இங்கிலாந்துல அங்க என்ன பண்றாங்க, இங்கிருந்து பருத்திகள், இங்கிருந்து பருத்தி கச்சா பொருள்கள் இங்கிருந்து என்ன பண்ணுது, இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி ஆகுது. பருத்தி இங்கிருந்து எங்க, இங்கிலாந்துக்கு கொண்டு போறோம் ஓகேவா. இங்கிலாந்துல கொண்டு போய் அது ஆடையா மாற்றப்படுது. அந்த ஆடைக்கு கலர் நிறம் விடுவதற்கு சாய செடிகள் பயன்படுத்தப்படுச்சு. இது இயற்கை சாயம். அவரி செடி வந்து என்னது, அவரி செடியில இருந்து கிடைப்பது வந்து என்னது, இயற்கை சாயம். இப்ப தற்போது செயற்கை சாயங்களை பயன்படுத்துறாங்க. அப்போ அவரி செடியை வச்சுதான் அந்த ஆடைகளுக்கு நிறம், ஒவ்வொரு ஆடையும் ஒவ்வொரு நிறத்திற்கு இந்த அவரி செடி தேவைப்பட்டுச்சு. அதை விளைவிக்க சொல்லி இந்தியாவில கட்டாயப்படுத்துனாங்க இந்திய விவசாயிகளை. இந்திய விவசாயிகள் என்ன செய்யறாங்க, கட்டாயப்படுத்துறாங்க. இந்திய விவசாயிகள் என்ன பண்றாங்க, கட்டாயப்படுத்துறாங்க சரிங்களா. இந்திய விவசாயிகள் என்ன செய்யறாங்க, கட்டாயப்படுத்துறாங்க அவரி செடியை விளைவிக்க சொல்லி, அவரி செடியை விளைவிக்க சொல்லி. அதாவது 3ல இப்ப 3 ஏக்கர் இருக்கு அப்படின்னா, அதுல 1 ஏக்கர் கண்டிப்பா என்ன பண்ணணும், அவரி செடியை விளைவிக்கணும் சரிங்களா. 3 ஏக்கர் நிலம் இருக்கு ஒருத்தர் 3 ஏக்கர் அவர்கிட்ட நிலம் இருக்கு அப்படின்னா, அதுல 1 பங்கு நிலத்துல என்ன பண்ணும், கட்டாயம் அவர் என்னது விளைவிக்கணும், அவரி செடியை பயிரிடணும். பயிரிட்டு அதை யாருக்கு கொடுக்கணும், ஆங்கிலேயர்களுக்கு, கிழக்கிந்திய கம்பெனிக்கு கொடுக்கணும். இப்ப கிழக்கிந்திய கம்பெனி கிடையாது, 1859 என்னது இது, விவசாயிகள் புரட்சிகள் ஃபுல்லாமே ஆங்கிலருடைய நேரடி கண்ட்ரோலுக்கு வந்தப்படுதான். ஏன்னா 1858 கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சி முடிவுக்கு வருது. 1858 கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சி முடிவுக்கு வந்து யாருடைய ஆட்சி வருது, சிப்பாய்களை நடத்தும் போது நான் சொன்னேன், இங்கிலாந்து பாராளுமன்றத்துடைய ஆட்சி வருது. இங்கிலாந்து பாராளுமன்றத்துடைய ஆட்சியில் செய்து வருது. அதனால விவசாயிகள் புரட்சி எல்லாமே ஆங்கிலேயரை எதிர்த்து தான், டைரக்டா இங்கிலாந்து பாராளுமன்றத்தை எதிர்த்து தான் ஓகேவா. ரைட், இந்த அவரி செடியும் இந்த மாதிரி முறைகள் தான்.
மூணுல ஒரு பங்கு அவரிச்செடியை விளைவிக்க சொல்றாங்க. இந்த முறைக்கு பெயர் என்ன பேருங்க கேப்பாங்க. எனது அவரிச்செடியை விளைவிக்கும் முறைக்கு பெயர் மூணுல ஒரு பங்கு கண்டிப்பா விளைவிக்க சொல்றாங்களா, இதுக்கு என்ன பேருங்க கேட்டீங்கன்னா திங்கத்யா. திங்கத்யா முறை, இது என்ன முறை? திங்கத்யா முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது என்ன முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க? திங்கத்யா முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. திங்கத்யா முறை இண்டிகோ செடி வளர்ப்பதை கட்டாயப்படுத்தும் முறைக்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்டா என்னது? திங்கத்யா முறை. மூணுல ஒரு பங்கு கண்டிப்பா எங்க என்ன செய்யணும்? அவுரி விளைவிக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தினாங்க. விவசாயிகள் என்ன பண்ணாங்கன்னா அடிச்சாங்க. அத மகசூல் அதிகமா ஏற்படுறதுக்கான எல்லா வேலைகளையும் விவசாயிகளை கட்டாயப்படுத்தி வேலை வாங்கினாங்க. கொத்தடிமைகளா வேலை வாங்கினாங்க. விவசாயிகள் தங்களுடைய சொந்த நிலத்துல கொத்தடிமைகளா இருந்தாங்க. விவசாயிகள் தங்களுடைய சொந்த நிலத்துல என்னதா இருந்தாங்க? கொத்தடிமைகளா இருந்தாங்க. இதெல்லாம் இண்டியோ கழகம் ஏற்படுவதற்கு காரணமாக அமையுது. இதை பொறுத்து பொறுத்து பார்த்தவங்க 1859 புரட்சியில ஈடுபட ஆரம்பிச்சாங்க. 1859 யாரு தலைமையில புரட்சியில ஈடுபடுறாங்கன்னா திகம்பர் பிஸ்வாஸ். திகம்பர் பிஸ்வாஸ், திகம்பர் பிஸ்வாஸ் மற்றும் சரண் பிஸ்வாஸ். சரண் பிஸ்வாஸ், திகம்பர் பிஸ்வாஸ், சரண் பிஸ்வாஸ் தலைமையில குழு என்ன பண்றாங்க? விவசாயிகள், இண்டிகோ பயிரிடுற விவசாயிகள் புரட்சியில ஈடுபடுறாங்க. எங்க புரட்சியில ஈடுபடுறாங்க? புரட்சி நடைபெற்ற இடம் எங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நாதியா அப்படிங்கிற மாவட்டத்துல. நாதியா பீகார்ல இருக்கு. நாதியா அப்படிங்கிற இடத்துல என்ன செய்யறாங்க? போராட்டம் பண்றாங்க. பீகார்ல நாதியா அப்படிங்கிற இடத்துல என்ன செய்யறாங்க? போராட்டம் பண்றாங்க. ஏன்னா இந்த அவரி செடியை வளர்ப்பதை கட்டாயமாக்கப்படுது முதன் முதலாக எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பீகார்ல தான் அதிகமான இடத்துல என்ன செஞ்சாங்க? அவரி செடியை இந்த திங்கத்தியா முறை நடைமுறையில இருந்து பீகார்ல தான், சரிங்களா? பீகார்ல தான் அதிகமா இருந்தது. பீகார்லயும் குறிப்பிட்டு சொல்றதா இருந்தா முசாஃபர், சம்ரான், தரன், இந்த இடத்துல எல்லாம் அதிகமா என்ன பண்ணாங்க? இந்த திங்கத்தியா முறை அதிகமா இருந்தது. முசாஃபர், சம்ரான், சரண், அதான் பாருங்க என்னது சம்ரான் சத்தியாகிரகம் பின்னாடி பிடிக்க போறோம். இது காந்தி தலைமையில் நடக்கும். 1859 என்னது பிஸ்வாஸ் சகோதரர்கள், அதாவது என்னது திகம்பர பிஸ்வாஸ், சரண் பிஸ்வாஸ், திகம்பர பிஸ்வாஸ் சரண் பிஸ்வாஸ் தலைமையில 1859 புரட்சி நடக்கும். 1917 காந்தியடிகள் தலைமையில, சரிங்களா? 1817 காந்தியடிகள் தலைமையில் நடக்கும். அது நம்ம பின்னாடி என்ன செய்வோம்? படிப்போம். பின்னாடி என்ன செய்வோம்? படிப்போம், சரிங்களா? இங்க இந்தியாவிலையும் என்ன பண்ணுதுன்னா இந்த அவரி தொழிற்சாலைகள் இருக்கு. இந்தியாவிலையும் இருக்கு, இங்கிலாந்துலையும் என்ன செய்யுது இருக்கு. இந்தியாவில இருக்கிற தொழிற்சாலைகள்கிட்ட போய் தொழிற்சாலைகள் முன்னாடி போய் என்ன பண்றாங்க? போராட்டம் பண்றாங்க. மிகப்பெரிய அளவுக்கு கலவரம் ஏற்படுது. யார் இந்த திகம்பர பிஸ்வாஸ், சரண் பிஸ்வாஸ் தலைமையிலான குழுக்கள் போய் என்ன பண்றாங்க? இந்தியாவில இருக்கிற அவரி தொழிற்சாலைகளுடைய முன்னாடி போய் என்ன பண்ற? போராட்டம் பண்றாங்க. மிகப்பெரிய அளவுக்கு கலவரம் ஏற்படுது. இந்த தொழிற்சாலை இருக்க போய் தானே எங்களுக்கு கட்டாய வேலை வாங்குறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த தொழிற்சாலைகள் இருக்க போய் தானே எங்களை கட்டாயமா வேலை வாங்குறாங்க. அதனால அந்த தொழிற்சாலைகளை ஃபுல்லா என்ன செய்யும்? ஒழிச்சிருன்னு சொல்லி என்ன பண்றாங்க? மிகப்பெரிய கலவரம் என்ன செய்யுது? ஏற்படுது. உடனே இங்கிலாந்து கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா 1860 ஒரு சட்டம் கொண்டு வராங்க. 1860 ஒரு சட்டம் கொண்டு வராங்க. என்ன சட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சட்டம் கிடையாது, ஒரு ஆணையம் அமைக்கிறாங்க. அவுரி ஆணையம்னு ஒரு ஆணையம் அமைக்கிறாங்க. அவுரி ஆணையம் அதாவது விவசாயிகள் ஏன் போராடுறாங்க, அந்த விவசாயிகளுடைய குறைகளை தீர்ப்பதற்காண்டி அவுரி ஆணையம்னு ஒரு ஆணையம் அமைக்கிறாங்க, சரிங்களா? அவுரி ஆணையம் 1860 அவுரி ஆணையம்னு ஒரு ஆணையம் அமைக்கிறாங்க. 1860 அவுரி இண்டிகோ கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டிகோ கமிஷன் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இண்டிகோ கமிஷனு ஒரு பரிந்துரை கொடுக்குறாங்க. எந்த வருஷம்? 1862 பரிந்துரை கொடுக்குறாங்க, சரிங்களா? 1862 பரிந்துரை என்ன செய்யறாங்க? கொடுக்குறாங்க.
சரிங்களா 1862ல பரிந்துரை கொடுக்கறாங்க ஓகேவா 1862ல பரிந்துரை கொடுக்கறாங்க என்ன பரிந்துரை அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க கொடுத்தது தான் எனது அப்படினு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் விவசாயிகளுடைய முழு நிலத்திலையும் என்ன பண்ணாங்க அப்படினு கேட்டீங்கன்னா அவரிச்செடியை விளைவிக்க சொன்னாங்க அதாவது இந்த ஆணையத்துடைய பரிந்துரைக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு என்ன பண்ணாங்க விவசாயிகளை அவனுடைய நிலம் இப்ப 3 ஏக்கர் வச்சிருக்கா 3 ஏக்கரும் அவரி செடியை விளைவிக்க சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க இந்த ஆணையத்துடைய பரிந்துரைக்கு அப்புறம் 1/3 அவரியை விளைவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க 1/3 அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதைதான் திங்கத்தியா முறை இந்த ஆணையத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் தான் திங்கத்தியா முறை வருது திங்கத்தியா முறை இந்த ஆணையத்துடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் என்ன முறை வருது திங்கத்தியா முறை நடைமுறைப்படுத்துறாங்க இந்த ஆணையத்துடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் என்னது திங்கத்தியா முறை என்ன செய்யுது நடைமுறைக்கு என்ன செய்யுது வருது விவசாயிகள் அப்படி இருந்து நாங்க விவசாயம் பண்ண மாட்டேங்காங்க பண்ணையாளர் என்ன பண்றாங்கன்னா ரொம்ப ஒடுக்குமுறை பண்றாங்க கட்டாயப்படுத்துறாங்க விவசாயிகளை விவசாயிகள் என்ன பண்றாங்க கட்டாயப்படுத்துறாங்க அதனால விவசாயிகள் என்ன பண்ணாங்கன்னா பீகார் வங்காளம் இந்த பகுதியில விட்டு வெளியேற ஆரம்பிக்கும் இங்க இருந்தாலும் நீங்க எங்களை விவசாயம் பண்ண இப்படி கட்டாயப்படுத்துவீங்க நாங்க வேறு இடத்துக்கு போறோம்னு விவசாயிகள் தன்னுடைய சொந்த இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு இடம் பெயர ஆரம்பிச்சு இப்படி இந்த இண்டிகோ விவசாயிகள் பிரச்சனைகளை பற்றி கூறிய நாடகம் எது அப்படின்னு கேட்பாங்க நாடகம் இண்டிகோ விவசாயிகளின் பிரச்சனைகளை பற்றி பேசிய நாடகம் எதுன்னு கேட்பாங்க சரிங்களா நாடகம் எதுன்னு கேட்டீங்கன்னா நீல் தர்பான் நீல் தர்பான் இண்டிகோ விவசாயிகளை பற்றி அவருடைய பிரச்சனைகளை பற்றி பேசிய நாடகம் எதுன்னு நீல் தர்பான் நீல் தர்பான் அப்படிங்கிற நாடகத்தை எழுதியவர் யாரு தீனபந்து மிஸ்ரா தீனபந்து மிஸ்ரா அல்லது மித்ரா அப்படின்னு கூட இருக்கும் ஓகேவா தீனபந்து மித்ரா பந்து அப்படின்னா ஃப்ரெண்ட் ஆஃப் அவர் கண்ட்ரி தீனபந்து மித்ரா தீனபந்து மித்ரா நீல் தர்பான் அப்படிங்கிற நாடகம் நீல் தர்பான் அப்படிங்கிற நாடகத்துல என்ன செய்யறாரு இவர் தான் எழுதுறாத நாடகத்தை இந்த நாடகம் தான் இண்டிகோவின் கண்ணாடி அப்படின்னு சொல்லிடுறோம் நாடகம் இந்த நாடகத்தோட வேறு பேர் என்ன சொல்லுவாங்க இத என்ன சொல்லுவாங்க வேறு பேர் கிடையாது இதை என்ன சொல்லுவாங்கன்னா இண்டிகோவின் கண்ணாடி இது என்ன சொல்லுவாங்க இண்டிகோவின் கண்ணாடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நாடகத்தை நம்ம வாஸ்தா அங்க எவ்வளவுக்குள்ள விவசாயிகளை துன்புறுத்துறாங்க அப்படிங்கிறத தத்ரூபமா சொல்லிடுறாதான் அங்க நடக்கிற புரட்சி அப்படி கண்ணாடி மாதிரி நம்ம முன்னாடி காமிக்கிறது இண்டிகோவின் கண்ணாடி அப்படின்னு அழைக்கப்படுற நாடகம் இதுதான் இண்டிகோவின் கண்ணாடி என அழைக்கப்பட்ட நாடகம் என்னது இந்த நாடகம் தான் அதுக்கப்புறம் இந்த இண்டிகோ புரட்சியை பற்றி இந்த இண்டிகோ கழகத்திற்கு ஆதரவு அளித்த பத்திரிகை எது அப்படின்னு கேட்பாங்க இதழ் பத்திரிகை பத்திரிகை எழுதுன்னு கேட்டீங்கன்னா இந்து நேசன் இந்து தேசபக்தன் இந்து நேசன் கிடையாது இந்து தேசபக்தன் இந்து தேசபக்தன் அப்போ இந்திய கழகத்தை பற்றி பேசிய நாடகம் இந்திய கழகத்தை பற்றி விவரித்த நாடகம் எதுன்னு கேட்டால் நீல் தர்மா எழுதினவர் யாரு தீனபந்து மிஸ்ரா இந்தியோ கழகம் பற்றி பேசிய அல்லது இந்தியோ கழகத்தை பற்றி என்னது பத்திரிகை எந்த பத்திரிகை பேசியது எந்த பத்திரிகையில் அதிகமாக இந்தியோ கழகம் விவசாயிகள் படுற துன்பங்களை பற்றி பேசியதுன்னு கேட்டீங்கன்னா இந்து தேசபக்தன் அப்படிங்கிற பத்திரிகை அதுக்கப்புறம் சம்ரான் பகுதியில நீதிபதியாக இருந்த லற்றூர் அப்படிங்கிறவர் சம்ரான் பகுதியுடைய நீதிபதியாக இருந்த லற்றூர் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனித இரத்தத்தின் கரைபடியாமல் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா
மனித ரத்தத்தின் கரைபடியாத ஒரு அவுரி பெட்டியை ஒரு அவுரி பெட்டி கூட இங்கிலாந்து வந்திருக்காது இங்கிலாந்து வந்திருக்காது அப்படிங்க இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் எவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்கன்னு சொல்லி சம்ரான் பகுதியில நீதிபதியாக இருந்த லட்டூர் என்ன சொல்றாரு மனித ரத்தத்தின் கரைபடியாத ஒரு அவுரி பெட்டி கூட இங்கிலாந்துக்கு வந்திருக்காரு எல்லா அவுரி பெட்டிலையும் மனித ரத்தத்துடைய கரை இருக்கும் அந்த அளவுக்கு விவசாயிகள் இங்க அடிமைப்படுத்தப்பட்டாங்க அந்த அளவுக்கு இந்திய விவசாயிகள் இங்க என்ன செஞ்சாங்க அடிமைப்படுத்தப்பட்டாங்கன்னு சொல்லி இந்த இந்தியோ கழகத்துடைய பாதிப்பு எப்படி இருந்ததுங்கிறத நீதிபதியே சொல்றாரு சம்ரான் பகுதியுடைய நீதிபதி லட்டூர் சொல்றாரு இவர் ஒரு ஆங்கில நீதிபதி அவரே சொல்ற என்ன சொல்றாரு மனித ரத்தத்தில் கரையபடியாத ஒரு அவுரி பெட்டி கூட இங்கிலாந்துக்கு வந்திருக்காரு எல்லா ஒவ்வொரு அவுரி பெட்டிலையும் இந்திய விவசாயிகளுடைய ரத்தக்கரை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவ்வளவுக்குள்ள இந்திய விவசாயிகளை அடிமைப்படுத்தி வேலை வாங்கி கொண்டு வரப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு புரட்சி தான் எனது தொழில் புரட்சி இங்கிலாந்துல இங்கிலாந்து தொழில் புரட்சி ஏற்படுவதற்கு இந்திய விவசாயிகள் இங்க என்ன செஞ்சாங்க அடிமைப்படுத்தப்பட்டாங்க அப்படிங்கறதுதான் வரலாறு ஓகேவா இது இதுதான் இண்டிகோ கழகம் அப்ப இண்டிகோ கழகம் அப்படிங்கிறது வரலாற்றுல ரெண்டு திருப்பு இண்டிகோ புரட்சி நடந்திருக்கு ஒன்னு 1859-60 இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 1917-18 சம்ரான் சத்தியாகம் ரெண்டுமே இண்டிகோ தான் ரெண்டுமே இண்டிகோ தான் பீகார்ல தான் ரெண்டுமே செய்து நடக்கு ஓகேவா ரைட் இந்த இண்டிகோ முறை அப்படின்னு எடுத்துட்டா திங்கத்தியா முறை மூணுல ஒரு பங்கு என்ன செய்வாங்க விளைவிக்க சொல்லுவாங்க பை அவுரி செடிய விவசாய நிலத்துல அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து என்னது நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த விவசாயிகள் அவுரி ஆணையம் விவசாயிகள் படும் துயரத்தை கலைப்பதற்காண்டி அவுரி ஆணையம் அமைச்சாங்க அந்த அவுரி ஆணையத்துடைய பரிந்துரையின் அடிப்படையில தான் 62 என்ன பண்றாங்க திங்கத்தியா முறை கொண்டு வராங்க விவசாயிகள் அதையும் எதிர்க்காங்க விவசாயிகள் என்ன பண்றாங்க அதையும் எதிர்க்காங்க விவசாயிகள் அதையும் என்ன செய்யறாங்க எதிர்க்காங்க எதிர்த்து என்ன பண்றாங்கன்னா போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க தொடர்ச்சியா போராட்டம் கடைசியில சம்ரான்லதான் போராட்டம் முடிவு போறது காந்தியடிகள் போராட்டம் மேற்கொண்டதன் விளைவா தான் இங்க போராட்டம் என்ன பண்ணுது இந்த இண்டிகோ கட்டாயமாக இண்டிகோ பயிரிடும் முறை காந்தியடிகள் கையில் எடுத்த பிறகுதான் முடியுது அதனாலதான் அவர் மகாத்மாங்கிறோம் அவர் எடுத்த எல்லா போராட்டங்களும் வெற்றிகரமா முடிச்சிருக்காரு எதுலையுமே அவர் பின்வாங்கினது கிடையாது அதனாலதான் தேச தந்தை ஃபாதர் ஆஃப் அவர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம் சொல்றோம் ஓகேவா ரைட் அடுத்து நம்ம படிக்க போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாப்னா கழகம் பாப்னா கழகம் 1873-76 வரைக்கும் நடந்ததுதான் பாப்னா கழகம் பாப்னா கழகம் எங்க நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வங்காளத்துல சரிங்களா யூசப் சாஹி அப்படிங்கிற ஒரு இடத்துல நடந்தது வங்காளத்துல வங்காளத்துல சரிங்களா இது எங்க நடந்தது வங்காளம் வங்காளத்துல பாப்னா அப்படிங்கிற இடத்துலயும் பாப்னா அப்படிங்கிற இடத்துலயும் குறிப்பிட்டு வங்காளத்துல பாப்னா அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன மாவட்டம் அந்த மாவட்டத்திலையும் குறிப்பிட்டு சொல்லுதா இருந்த ஒரு இடம் வந்து என்ன இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யூசப் சாஹி அப்படிங்கிற இடத்துல யூசப் சாஹி அப்படிங்கிற இடத்துல நடைபெற்றதான் வந்து என்னது பாப்னா கழகம் பாப்னா கழகம் பாப்னா கழகம் பாப்னா கழகம் யார் தலைமையில் நடைபெற்றது அப்படின்னு எடுத்துக்கிட்டா பாப்னா கழகம் யார் தலைமையில நடைபெற்றது பாப்னா கழகம் யார் தலைமைனா ஜோசப் சந்திர ராய் அப்படிங்கிற தலைமை நடந்தது ஜோசப் சந்திர ராய் அப்படிங்கிற ஒரு தலைமையில் நடைபெற்றதா வந்து என்னது பாப்னா கழகம் ஜோசப் சந்திர ராய் அப்படிங்கிற ஒரு தலைமையில் நடைபெற்றதா வந்து என்னது இந்த பாப்னா கழகம் இந்த பாப்னா கழகம் எதற்காக நடைபெற்றது பாப்னா கழகம் நடைபெற்றதுக்கான நோக்கம் என்ன இதோடைய நோக்கம் நோக்கம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜமீன்கள் மற்றும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அதாவது ஜமீன்தார்களின் நடவடிக்கைகளுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் ஜமீன்தார் ஜமீன்தாருடைய நடவடிக்கை
நடவடிக்கையை எதிர்ப்பது. ஜமீன்தார்களுடைய நடவடிக்கைக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் தான் வந்து இந்த பாப்னா கழகம். சரிங்களா, பாப்னா கழகம், பாப்னா கழகம் யாருக்கு எதிராக? ஜமீன்தார்களுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்து உங்களுடைய நோக்கமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆங்கிலேயர் கொண்டு வரும் சட்டங்களை எதிர்ப்பது. ஆங்கிலேயர் கொண்டு வரும் சட்டங்களை எதிர்ப்பது, ஆங்கிலேயர் கொண்டு வரும் சட்டங்களை எதிர்ப்பது இவனுடைய அடுத்த நோக்கமா இருந்தது. ஆங்கிலேயர் கொண்டு வரும் சட்டங்களை எழுதணும், எதிர்க்கணும். அவங்க மக்கள் விரோத சட்டங்கள் கொண்டு வந்தாங்கன்னா அதை எதிர்க்கணும், இதான் அவங்களோட எய்ம். மக்கள் விரோத சட்டங்களை என்ன செய்யணும், எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி. அமைதியான மொழியில, அமைதியான முறையில எதிர்க்கணும். அமைதியான முறை, வன்முறை முறை கிடையாது, அமைதியான முறையில மக்களை ஒருங்கிணைத்து எதிர்க்கணும். மக்களை ஒருங்கிணைத்து, மக்களை ஒருங்கிணைத்து எதிர்க்கணும். இவ்வளவுதான் முடிஞ்சு. மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், இதுதான். இவ்வளவுதான் பாப்னா கழகம். 1873-76 வரைக்கும் நடைபெற்றதான் பாப்னா கழகம். வங்காளத்தில் நடைபெற்ற ஒரு புரட்சி, ஒரு கழகம். இது வந்து இந்தியோ கழகம் மாதிரி ஒரு வன்முறை கழகம் கிடையாது. இது வந்து என்னது, வன்முறையற்ற ஒரு கழகம் தான். ஜமீன்தார்களை எதிர்க்காங்க, ஜமீன்தார்களால் ஆங்கிலேயரால் கொண்டு வரப்பட்ட சட்டங்களை எதிர்க்காங்க. அமைதியான வழியில போராட்டம் பண்றாங்க, அமைதியான வழியில மக்களை ஃபுல்லா ஒருங்கிணைத்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி என்ன செய்யறாங்க, ஆங்கிலேயரை எதிர்க்கணும். இதனுடைய நோக்கமா இருந்துச்சு, இதனுடைய நோக்கம் மக்களை ஒருங்கிணைத்து போராட்டம் பண்ணணும். ஓகேவா, பாப்னா கழகம் இவ்வளவுதான், இவ்வளவுதான் பாப்னா கழகம் முடிஞ்சு. அடுத்து என்ன கழகம், தக்காண கழகம். அடுத்து என்ன கழகம், தக்காண கழகம் 1875 நடைபெற்றது. தக்காண கழகம் எந்த வருஷம், 1875 நடைபெற்றதான் தக்காண கழகம். அடுத்து என்னது, தக்காண கழகம். தக்காண கழகம் நடைபெற்ற வருஷம் வந்து 1875. எல்லாத்துக்கும் நீங்க இயர் நல்லா படிச்சுக்கணும், மேக்ஸ் ஆஃப் பழகங்களை கொஸ்டின் கேட்பாங்க. பொறுத்துக அப்படிங்கறதுலதான் இதுல மேக்சிமம் கொஸ்டினா இருக்கும். குரூப் போர்ல, குரூப் டூல தான் ஓரளவுக்கு உள்ள போய் என்ன செய்வாங்க கேட்பாங்க. தக்காண கழகம் நடைபெற்ற இடம் அங்க பூனா, பூனா மகாராஷ்டிரா மாகாணம். சரிங்களா, மும்பை மாகாணம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற அந்த மும்பை மாகாணத்துக்குள்ள இருக்கிறதா பூனா, இப்ப மகாராஷ்டிரா மாநிலத்துல இருக்கு. ஓகேவா, பூனால நடைபெறுது. சரிங்களா, நடைபெற்ற இடம் வந்து என்னது, பூனா. விவசாயிகள் எல்லாரும் சேர்ந்து போராட்டம் பண்றாங்க, இங்க தனி ஒரு தலைவர் இல்ல. சரிங்களா, விவசாயிகள் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்றாங்க, போராட்டம் பண்றாங்க. யாருக்கு எதிராக போராட்டம், நோக்கம் என்ன, நோக்கம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, வட்டி கடக்காரர்களின் அடக்குமுறைகளை எதிர்த்து போராட்டம் பண்றாங்க. வட்டி, வட்டிக்காரர்கள், வட்டிக்காரர்களின் அடக்குமுறை, வட்டிக்காரர்களின் அடக்குமுறைகளை எதிர்த்து போராட்டம் பண்றாங்க. யாரை எதிர்த்து, வட்டி, வட்டிக்கு பணம் கொடுப்பாங்க பாத்தீங்களா, அவங்களை எதிர்த்து போராட்டம் பண்றாங்க. அவங்களை எதிர்த்து என்ன செய்யறாங்க, போராட்டம் பண்றாங்க. சரிங்களா, எனது இந்த வட்டி கொடுக்குறவங்க யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த எனது மும்பை மாகாணம், மகாராஷ்டிரா, இப்ப இருக்கிற மகாராஷ்டிரா, குஜராத், இதெல்லாம் சேர்ந்துதான் மும்பை மாகாணம். ஓகேவா, யாரெல்லாம் அப்படிங்கிறதுனா, மார்வாரிஸ், மார்வாரி. அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா, என்னது, சகுகார்கள், சகுகார்கள். இவங்கெல்லாம் அந்த பகுதியில வட்டிக்கு கடன் கொடுக்கறவங்க, வட்டிக்கு கடன் கொடுக்கறவங்க. வட்டிக்கு கடன் கொடுக்கறவங்க என்ன பண்றாங்கன்னா, அதி ஃபர்ஸ்டே வட்டிக்கு வந்து விவசாயிகளுக்கு, விவசாயிகள் எல்லாம் போய் வட்டி கடன் வாங்குறாங்க. வேங்கினவங்க சரிங்களா, வட்டியை திருப்பி செலுத்த முடியல, வட்டி அதிகமா இருக்கு, விவசாயம் சரியான லாபம் வரல. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, வட்டிக்கு கடன் கொடுத்தவங்க நிலங்களை கைப்பற்ற ஆரம்பிக்காங்க, மக்களை அடிமைப்படுத்துறாங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா, 1875 பூனாவில் சூபா அப்படிங்கிற இடத்துல, பூனாவில் சூபா அப்படிங்கிற இடத்துல உள்ள இந்த வட்டிக்காரர் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த மார்வாரி சகுகார்கள், இவங்களை ஃபுல்லா வெளியேற்றுறாங்க. யாரெல்லாம், இது நாள் வரைக்கும் நம்ம பார்த்த புரட்சிகள்ல
விவசாயிகளும் பழங்குடியினர்களும் சொந்த இடத்தை விட்டு அவங்க தான் வெளியே போனாங்கன்னு பார்த்துருக்கோம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, இது எங்க இடம் எங்க இடத்துல வந்து எங்களுக்கே வட்டி கடன் கொடுத்துட்டு எங்க எல்லாத்தையும் நீ கைப்பற்றுறியா, வெளியே போ அப்படின்னு சொல்லி வட்டிக்காரர்கள் அடிச்சு வெளியே வச்சுதாங்க. இப்பதான் புரட்சி, சூபா அப்படிங்கிற இடத்துல தான் தக்காண கழகத்துடைய புரட்சி தொடங்குது. புரட்சி தொடக்கம் சரிண்ணா. இங்க சூபா அப்படிங்கிற இடத்துல என்ன பண்றாங்க, வட்டிக்கு கடன் கொடுத்த அந்த மார்வாரிசு சாகுர்காரிகள் எல்லாம் என்ன பண்றாங்க, விவசாயிகள் துரத்தி துரத்தி அடிச்சு அந்த இடத்த விட்டு வெளியேத்துறாங்க. இப்படி சூபா அப்படிங்கிற இடத்துல அப்படி நடந்துட்டு அப்படின்னு பக்கத்துல எல்லா கிராமங்களுக்கும் பரவ ஆரம்பிக்கு. உடனே என்ன பண்றாங்கன்னா, எல்லா கிராமங்களும் என்ன பண்றாங்க, ஒரு 30 to 33 கிராமங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஊர்ல இருக்கிற இந்த மார்வாரி சாகுர்காரர்களை விரட்டுறாங்க. மார்வாரிகள் சாகுர்காரர்களை என்ன செய்யறாங்க, விரட்டுறாங்க. போராட்டம் வன்முறையா மாறுது, போராட்டம் வன்முறையா மாறுது. 1875 எண்டுல என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராணுவம் வரவழைக்கப்படுது. ராணுவம் என்ன செய்யுது, வரவழைக்கப்படுது. ஏன்னா இன்னைக்கு வட்டிக்காரர்ல விரட்டணும், நாளைக்கு ஆங்கிலேயர் விரட்டுவாங்கல்ல, வட்டி கடைக்காரர்கள் நேர போய் ஆங்கிலேயர் போய் தஞ்சம் போறாங்க, அவங்ககிட்ட போய் சொல்றாங்க நாங்க எவ்வளவு பணம் தரோம் இவங்களை கட்டுப்படுத்துங்க. உடனே இந்திய ராணுவம் உள்ள இறங்குது, ஆங்கிலேயர் கீழே இருக்கிற ராணுவம் உள்ள இறங்குது. புரட்சி கட்டுப்படுத்தப்படுது, புரட்சி கட்டுப்படுத்தப்பட்டு தக்காண விவசாயிகள் மீட்பு சட்டம் ஒரு சட்டம் கொண்டு வராங்க. தக்காண விவசாயிகள் மீட்பு சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வராங்க 1875. இந்த சட்டம் கொண்டு வந்து விவசாயிகளுக்கு என்ன பண்ணாங்க, அவங்களுடைய குறைகளை களைவதற்காண்டி இந்த சட்டம் கொண்டு வராங்க. விவசாயிகளுக்கு ஒரு சில சலுகைகள் கொடுக்காங்க, வட்டியை கம்மியா கொடுக்க வைக்காங்க. இது எல்லாம் இந்த தக்காண விவசாயிகள் மீட்பு சட்டத்தின் அடிப்படையில செயல்படுத்தப்படுது. இவ்வளவுதான் புரட்சி முடிவுக்கு வருது. அப்போ தக்காண கழகம் எங்க நடந்தது, பூனாவில. யாருக்கு எதிரா, வட்டி கடைக்காரர்களுக்கு எதிரா. பாப்னா கழகம் யாருக்கா, யாருக்கு எதிரா, ஜமீன்தார்களுக்கு எதிரா. இந்திய கழகம் யாருக்கு எதிரா, அவுரி செடிகளுக்கு எதிரா. இப்படி யாருக்கு எதிரா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேவா, அடுத்து நம்ம படிக்க போறதா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஞ்சாப் விவசாயிகள் சங்கம் இயக்கம். பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம் 1890-1900 ஒரு 10 காலத்துல நடக்குது. விவசாயிகள் இயக்கத்தை பத்தி படிக்க போறோம். 1890 புரட்சி தொடங்குது, 1900 புரட்சி முடிவுக்கு வருது. இந்த பஞ்சாப் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு பகுதி அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இங்க இருந்துதான் அப்போ இந்திய ராணுவத்துல அதிகமான ஆட்கள் எங்க இருந்தாங்கன்னா, அந்த பஞ்சாப்ல இருந்தா இருந்தாங்க. 1800 நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்திய ராணுவத்துல ஆங்கிலத்தில் இருந்த இந்திய ராணுவம் ராணுவத்துல அதிகமான பேர் யார் இருந்தாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பஞ்சாப் மாநிலத்தை சார்ந்தவங்க தான் இருந்தாங்க. பஞ்சாப்பை சார்ந்தவர் தான் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. இங்க பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம் 1890 இவங்க இந்த இயக்கம் தோன்றதுக்கான நோக்கமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருக்கு எதிராக தோன்றுது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, வட்டி கடைக்காரர்களுக்கு எதிராகலாம். வட்டி கடைக்காரர்களுக்கு எதிராக தோன்றுவதுதான் வந்து என்னது, எது, இந்த பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம். பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம் எப்படி தக்காண கழகம் ஒரு வட்டி கடைக்காரர்களுக்கு எதிராக தோன்றிருக்கப்பட்டுச்சோ, அதே மாதிரி பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம் யாருக்கு எதிராகதான், வட்டிக்காரர்களுக்கு எதிராக தோற்று வைக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான். சரிங்களா, 1890 புரட்சி ஆரம்பிக்கு. ஆனா ஆங்கிலேயர் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ராஜதந்திர நடவடிக்கையில ஈடுபட்டாங்க. இந்த பஞ்சாப் பகுதியில ஒரு புரட்சி ஏற்படுவதை ஆங்கிலேயர் விரும்பல. காரணம் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த பகுதியில உள்ளவங்க தான் பஞ்சாப்ல இருந்துதான் இந்திய ராணுவத்துல அதிகமான பேர் இருக்காங்க. அங்க புரட்சி ஏற்பட்டு அந்த புரட்சியை நம்ம ஒடுக்கணும் அப்படின்னா, மத்த எல்லா இடத்த மாதிரி இங்க புரட்சியை ஒடுக்கணும்னா, இந்திய தேசிய ராணுவத்துல இருக்கிற பஞ்சாப் மக்கள் என்ன பண்ணுவாங்க, பஞ்சாப் ராணுவ வீரர்கள் என்ன பண்ணுவாங்க, நமக்கு எதிராகவே போரிடுவாங்க. ஏன்னா இந்திய ராணுவமா சொந்த மக்களான பார்க்கும் போது அவங்க சொந்த மக்களுக்கு ஆதரவா என்ன செய்வாங்க, போரிடுவாங்க. அதனால நம்ம ஒரு பெரிய இழப்பை என்ன செய்ய வேண்டியது இருக்கும், சந்திக்க வேண்டியது இருக்கும்னு சொல்லி இந்த பகுதியில புரட்சி ஏற்படுவதை ஆங்கிலேயர் விரும்பல. ஆங்கிலேயர் என்ன செய்யல, விரும்பல. அதனால என்ன பண்ணாங்கன்னா, 1900 பஞ்சாப் நில உரிமை சட்டம் ஒரு சட்டம் கொடுத்த, பஞ்சாப் நில உரிமை சட்டம், பஞ்சாப் நில உரிமை சட்டம் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. பஞ்சாப் நில உரிமை சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்தின் அடிப்படையில
பஞ்சாப்ல இருக்க மக்களை மூன்று வகையா பிரிச்சாங்க. பஞ்சாப்ல இருக்கிற மக்களை என்ன பண்றாங்கன்னா, பஞ்சாப்ல இருக்கிற மக்களை மொத்தமே மூணு வகையா பிரிக்காங்க. ஒன்னு விவசாயிகள், ஒண்ணு வந்து யாரு, என்னது சட்ட அங்கீகாரம் பெற்ற விவசாயிகள். ஒருத்தங்க வந்து என்னதுன்னா சட்ட அங்கீகாரம் பெற்ற விவசாயி, சட்ட அங்கீகாரம் பெற்ற விவசாயி. இன்னொரு குரூப் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா விவசாயிகள். இன்னொரு குரூப் வந்து யாரு, விவசாயிகள். இன்னொரு குரூப் யாருன்னா வட்டி கடைக்காரர்கள். நான் எழுதுறது கொஞ்சம் மாத்தி எழுதியிருக்கேன். இந்த விவசாயி இருக்கா பாத்தீங்களா, இவங்க தான் ஒன்னாவது இடத்துல இருக்கிறாங்க. இந்த சட்ட அங்கீகாரம் பெற்ற விவசாயி இருக்குங்களா, இவங்க தான் ரெண்டாவது இடம். ஓகேவா, என்ன சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா மக்கள் அப்படி மூணு பிரியா பிரிச்சாங்க. ஃபர்ஸ்ட் விவசாயிகள், அடுத்து சட்ட அங்கீகாரம் பெற்ற விவசாயிகள், அதுக்கப்புறம் வட்டி கடைக்காரர்கள். மூணு வகையா பிரிக்கிறாங்க. மூணு வகையா என்ன செய்யறாங்க, பிரிக்கிறாங்க. இதுல இந்த விவசாயிட்ட இருந்து நிலத்தை வாங்குவது, அதாவது நிலத்தை அடமானம் வைப்பதோ, இந்த விவசாயி, இப்ப நான் ஒரு விவசாயி அப்படிங்கிற அந்த பிரிவில் இருக்கேன்னா, நான் வந்து இந்த சட்ட அங்கீகாரம் பெற்ற விவசாயி இருக்கேன் பாத்தீங்களா, இவருக்கு நிலத்தை போய் நான் அடமானம் வைப்பதோ விற்பதோ, அல்லது வட்டிக்கார்ட்ட போய் நான் என்னது நிலத்தை அடமானம் வைப்பதோ விற்பதோ, இதுல நிறைய கட்டுப்பாடுகள் கொண்டு வந்தாங்க. சும்மா எல்லாம் போய் என்ன, இதுக்கு முன்னாடி மாதிரி இந்தாங்க இது என்னுடைய நிலம் இந்தாங்க பட்டா எனக்கு இவ்வளவு வட்டிக்கு கடந்தாங்க அப்படிலாம் போய் கேட்க முடியாது. நிறைய கட்டுப்பாடுகள் விதிச்சாங்க. அதாவது விவசாயியுடைய உரிமை இங்க பாதுகாக்கப்பட்டுச்சு. விவசாயியுடைய உரிமைகள் இங்க என்ன செய்யுது, பாதுகாக்கப்பட்டுச்சு. இவங்க மத்தவங்கிட்ட போய் அடமானம் வைக்காத, வடமானம் வைக்க முடியாத அளவுக்கு கட்டுப்பாடுகளை என்ன செஞ்சாங்க, ஆங்கிலேயர் விதிச்சாங்க. இதுதான் பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம், இதுதான் பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம் அப்படிங்கிறது, பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம். ஓகேவா, அதுக்கப்புறம் சம்ரான் சத்தியாகிரகம் அப்படிங்கிறது காந்தியடிகள் தலைமையில் நடந்தது, பீகார் நடந்தது. காந்தியடிகள் இந்தியாவில் மேற்கொண்ட முதல் போராட்டம் என்ன போராட்டம்னா இந்த சம்ரான் சத்தியாகிரகம் தான். காந்தியடிகள் இந்தியாவில மேற்கொண்ட முதல் போராட்டம் என்ன போராட்டம் தான், சம்ரான் சத்தியாகிரகம் தான். சம்ரான் சத்தியாகிரகம் தான் எங்க நடந்தது, பீகார். காந்தியடிகள் இந்தியாவில் மேற்கொண்ட முதல் போராட்டம் என்ன போராட்டம், சம்ரான் சத்தியாகிரகம் தான். சம்ரான் சத்தியாகிரகம் தான். அவங்களுக்கு காந்தியடிகள் நடத்தும் போது இதை திரும்பி நடத்தும், இப்பவும் நடத்திட்டு போறேன். யார் தலைமை நடத்துறது, காந்தியடிகள் தலைமை நடந்தது. காந்தியடிகள் தலைமை நடந்தது. காந்தியடிகள் இந்தியாவில் மேற்கொண்ட முதல் போராட்டம் எந்த போராட்டம் தான், இங்கதான் திங்கத்திய முறையில சொன்ன மூணுல ஒரு பங்கு அல்லது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா இருபதுல மூணு ஏக்கர், இருபதுல மூணு பங்கு. சரிங்களா, ரெண்டு ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான். சரிங்களா, எல்லாம் என்னதுதான், ஒண்ணுதான். எப்படி வேணாலும் ஆப்ஷன்ல இருக்கலாம், மூணுல ஒரு பங்கு இருக்கலாம், அல்லது என்னது இருபதுல மூணு பங்கு அப்படின்னு கூட என்ன செய்யலாம், ஆப்ஷன்ல இருக்கலாம். ஓகேவா, ரைட். வேற என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரிங்களா, சம்ரான் போராட்டம் பதினெட்டுல என்ன செய்யுது, முடிவு பெறுது. சம்ரான் போராட்டம் பதினெட்டுல என்ன செய்யுது, முடிவு பெறுது. அதுக்கப்புறம் கேடா சத்தியாகிரகம், கேடா சத்தியாகிரகம் இதுவும் காந்தியடிகள் தலைமை நடந்த ஒரு சத்தியாகிரகம் தான். சத்தியாகிரகமும் காந்தியடிகள் தலைமை நடந்தது. இது எங்க நடந்ததுன்னா குஜராத், இது எங்க நடந்தது, குஜராத்ல நடந்தது. சரிங்களா, குஜராத்ல என்ன நடந்தது, விவசாயிகளை போராட்டம் பண்ணாங்க. விவசாயிகள் என்ன பண்ணாங்கன்னா போராட்டம் பண்ணாங்க. சரிங்களா, நிலவரிய, சரிங்களா, நிலவரி அங்க என்ன பண்ணாங்கன்னா பஞ்ச காலங்கள்லயும் என்ன பண்ணாங்கன்னா விவசாயிகள் மீது கூடுதல் வரி விதிச்சாங்க, கூடுதல் வரி விதிச்சாங்க. எவ்வளவு என்ன பண்றாங்க, பஞ்ச காலத்தின் போதும் கூடுதலா என்ன செய்யறாங்க, வரி விதிக்கிறாங்க. கூடுதலா என்ன செய்யறாங்க, வரி விதிக்கிறாங்க. இதை எதிர்த்து காந்தியடிகள் தலைமையில் நடந்த ரெண்டாவது போராட்டம் இந்தியாவில், முதல் சம்ரான் போராட்டம், ரெண்டாவது வந்து என்னது கேடா சத்தியாகிரகம், 1918 குஜராத் நடந்த ஒரு போராட்டம். சரிங்களா, விவசாயிகளுக்கு மத்திய, விவசாயிகளை கூடுதல் நிலம், அதாவது கூடுதல் வரி, பஞ்சகாலங்களில் கூடுதல் வரி, அதாவது 25% கூடுதல் வரி விதிக்கிறாங்க. பஞ்சம் ஏற்பட்டிருக்கு, விவசாயமே பண்ண முடியல, அது வரைக்கும் 100 ரூபா வரி கட்டிட்டு இருந்தவங்கள்ட்ட இப்ப 125 ரூபா வரின்னு சொல்லி கூடுதல் வரி விதிக்கிறாங்க. இதை எதிர்த்து காந்தியடிகள் போராட்டம் மேற்கொள்றாரு. இதை எதிர்த்து என்ன பண்றாரு, காந்தியடிகள் போராட்டம் மேற்கொள்றாரு. என்ன பண்ண முடியாது, கட்ட முடியாது, வரி கூட ஒத்துழையாம இயக்கத்தை காந்தியடிகள் இங்க என்ன செய்யறாரு, ட்ரை பண்ணி பாக்காரு. கேடால் உங்களுக்கு காந்தியடி நடத்தும் போது இன்னும் அதை நல்ல வெப்தா செய்யறாங்க, நடத்தின. அதுக்கப்புறம் முக்கியமானது என்னதுன்னு கேட்டீங்கன்னா மாப்ளா சத்தியாகிரகம், மாப்ளா சத்தியாகிரகம்,
மாப்ளா சத்தியாகிரகம். மாப்ளா சத்தியாகிரகம் ரொம்ப முக்கியமானதுதான், படிச்சு வச்சுக்கணும். மாப்ளா சத்தியாகிரகம், மாப்ளா சத்தியாகிரகம் எங்க நடந்ததுன்னா கேரளாவில். மாப்ளா கிளர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மாப்ளா கிளர்ச்சி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க, மாப்ளா கிளர்ச்சி. மாப்ளா அப்படின்னா என்னது, என்னது இவங்கெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேரளாவில் இருந்த முஸ்லீம் விவசாயிகள், முஸ்லிம் விவசாயிகள். மாப்பிளா அல்லது மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், வேற ஒண்ணும் கிடையாதுங்க. இவங்க வந்து என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னது அரபு நாடுகள்ல இருந்து 14-15 நூற்றாண்டுகள்ல கேரளாவில் வந்து குடியேறினாங்க. கேரளாவில் குடியேறும் போது என்ன பண்ணாங்கன்னா, அங்க இருக்கிற பெண்களை திருமணம் செஞ்சாங்க. அங்க இருக்கிற பெண்களை திருமணம் செஞ்சாங்க. திருமணம் செஞ்சதுனால அங்க என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களை கேரளாவில் மாப்பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. இவங்களை மாப்பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. அப்படியே அவங்க நிரந்தரமா அங்கேயே தங்குனாங்க. அப்படியே அவங்க மாப்பிள்ளைகள், மாப்பிளா அப்படிங்கிற ஒரு 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 சமூகமா மாறினாங்க. மாப்பிள்ளைகள் அப்படின்னு அவங்களை அழைச்சாங்க கேரளாவில். 1921 இந்த கேரளா, கேரளாவில் இருக்க இந்த மாப்பிள்ளைகளால், மாப்பிளாக்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு புரட்சி தான் இந்த மாப்பிளா சத்தியாகிரகம். ஏன் புரட்சியில ஈடுபடுறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏன் புரட்சியில ஈடுபடுறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த விவசாயிகள் என்ன பண்ண என்ன நடக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜமீன்தாரி முறை, ரயத்துவாரி முறை அப்படின்னு ஒவ்வொரு முறைகளா வருது சரிங்களா. ஒவ்வொரு முறைகளையும் எதிர்க்காங்க. விவசாயிகளுடைய நிலம் பெரிய பெரிய பண்ணையார்கள்ட்ட போகுது. கேரளாவில் என்ன செய்யுது, பெரிய பெரிய பண்ணையார்கள்ட்ட போகுது. அதை எதிர்த்து காலங்காலமா எதிர்த்துக்கிட்டே வராங்க. எதிர்த்துக்கிட்டே வந்தவங்க 1921 ஜமீன்தார்களுக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. மாப்பிளாக்கள் யாருக்கு எதிரா, ஜமீன்தார்களுக்கு எதிராக கிளர்ச்சியில ஈடுபடுறாங்க. ஜமீன்தார்களுக்கு எதிராக என்ன பண்றாங்க, ஆகஸ்ட் மாசம் கிளர்ச்சியில ஈடுபடுறாங்க. ஆகஸ்ட் மாசம் என்ன செய்தாங்க, கிளர்ச்சியில ஈடுபடுறாங்க. டிசம்பர் மாசம் கிளர்ச்சி ஒடுக்கப்படுது. டிசம்பர் மாசம் கிளர்ச்சி என்ன செய்யுது, ஒடுக்கப்படுது சரிங்களா. இந்த கிளர்ச்சியில மொத்தம் 2337 பேர் கொல்லப்படுறாங்க. 2337 பேர் என்ன செய்யறாங்க, கொல்லப்படுறாங்க சரிங்களா. 45,000 பேரை சிறை வைக்கிறாங்க ஆங்கிலேயர். 45,000 பேர் என்ன செய்யறாங்க, இந்த புரட்சியில கொல்லப்பட்டவங்க இவ்வளவு பேரு, 2337 பேர் கொல்லப்படுறாங்க. 45,000 பேர் சிறை வைக்கிறாங்க. 45,000 பேர் என்ன செய்யறாங்க, சிறையில வைக்கிறாங்க. இதெல்லாம் மாப்ளா சத்தியாகிரகம். கேரளா நடந்தது இயர் மட்டும் கேட்பாங்க. யாருக்கு எதிராக நடைபெற்ற புரட்சி, ஜமீன்தார்களுக்கு எதிராக ஏற்பட்ட புரட்சி. அரபு நாடுகள்ல இருந்து வந்த முஸ்லிம்கள் சரிங்களா, அவங்களா மாப்பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவாங்க. அவங்களை எப்படி அழைப்பாங்க, மாப்பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவாங்க, மாப்பிள்ளைகள். ஓகேவா. அடுத்து பத்ரேலி சத்தியாகிரகம். பத்ரேலி சத்தியாகிரகம் 1929-30 நடக்கும். 29-30 பத்ரேலி சத்தியாகிரகம் யார் தலைமை நடக்குன்னா, வல்லபாய் பட்டேல், இந்தியாவின் இரும்பு மனிதர் அப்படின்னு அழைக்கப்படுற சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமை நடக்கும். சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமை நடக்கிற புரட்சி தான் வந்து என்ன புரட்சி, பத்ரேலி சத்தியாகிரகம். பத்ரேலி சத்தியாகிரகம் வேற ஒண்ணும் கிடையாது. புரட்சி ஏற்படுறதுக்கான ஹெட் வந்து யாரு சரிங்களா, பத்ரேலி ஃபர்ஸ்ட் எங்க இருக்கு, குஜராத். பத்ரேலி எங்க இருக்கு, குஜராத். தலைவர் யாரு, யார் தலைமை நடக்கு, பட்டேல் தலைமையில, வல்லபாய் பட்டேல் தலைமையில நடக்கு. காரணம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, 1928 இந்த பகுதியில இருக்கிற விவசாய நிலத்தின் மீது 30% கூடுதல் வரி, கூடுதல் வரி. கேடாவில 25% கூடுதல் வரி விதிச்சுக்கிட்டு தான் காந்தியடிகள் தலைமையில போற நடந்துச்சு. 1928 30% வரி கூடுதல் டாக்ஸ். 100 ரூபாய் கட்டிட்டு இருந்தவன் திடீர்னு 130 ரூபாய் வரி கட்டணுங்க. இதை எதிர்த்து பட்டேல் தலைமையில, சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில இங்க என்ன நடக்கு, போராட்டம் நடக்கு. இங்க நடக்கு வரிகுடா இயக்கம். யார் தலைமை நடக்கு, பட்டேல் தலைமை நடக்கு. வரிகுடா இயக்கம், பத்ரேலி சத்தியாகிரகத்தை என்ன சொல்லுவாங்க, வரி கொடுக்க கூடாதுன்னு பட்டேல் தலைமையில போராட்டம் நடக்கு. எப்போ, 1928 பிப்ரவரி மாசம் பனிரெண்டாம் தேதியில வரிகுடா இயக்கத்தை யாரு தொடங்குறா, பட்டேல் தொடங்குறார். நல்லா புரிஞ்சுன்னு 28
வரிகொடா இயக்கத்தை யார் தொடங்குறான்? பட்டேல் என்ன செய்யறாரு? தொடங்கிய வருடம் 28. இதுதான் என்னதான் மாறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரிங்களா, இங்க என்ன நடக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, 1928 பிப்ரவரி 12 பட்டேல் என்ன பண்றாரு, வரி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி மக்கள் மத்தியில விழிப்புணர்வு பேச ஆரம்பிக்காரு. 29-30 என்ன பண்றாங்கன்னா, மக்கள் வரி கொடுக்காம இருக்காங்க. அதுதான் பத்ரேலி சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சொல்லப்போனா பத்ரேலி சத்தியாகிரகம் 1928 இருந்தே நடக்கு. 28 இருந்தே என்ன செய்யுது, நடக்கு அப்படிங்கிறத உண்மை. ஆனா புக்ல 29 இருக்கலாம், அதை அப்படி படிக்கிறோம். 28 யாரு பட்டேல் தொடங்குறாரு, விவசாயிகள் பங்கு பெற்றது 29. விவசாயிகள் சேர்ந்து இதுல என்ன செய்யறாங்க, போராட்டம் பண்றாங்க. அரசு என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, விவசாயிகள் போராட்டம் பண்ண விவசாயிகள்கிட்ட இருக்கிற நிலங்களை ஃபுல்லா கையகப்படுத்துறாங்க. போராட்டம் இன்னும் தீவிரமாகி 1937 என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1935 ஆண்டு சட்டம், இந்த சட்டத்தின் அடிப்படையில 1937 தேர்தல் நடக்கும். 1937 இந்தியாவில் தேர்தல் நடக்கும். இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுது. காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்ற உடனே என்ன பண்றாங்கன்னா, 1937 என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பத்ரேலி பகுதியில் நிலங்களை ஃபுல்லாக ஆங்கிலேயர் கையகப்படுத்துறாங்கல்ல, அந்த நிலங்களை ஃபுல்லாக மறுபடியும் குஜராத் மக்களுக்கே திருப்பி கொடுத்தாங்க. திருப்பி என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. பத்ரேலி சத்தியாகிரகம் முடிவுக்கு வருது 37. பத்ரேலி சத்தியாகிரகம் எப்போ முடிவுக்கு வருது, 37. அப்ப பத்ரேலி சத்தியாகிரகம் அப்படிங்கிறது வல்லபாய் பட்டேல் தலைமையில் நடந்த ஒரு போராட்டம். 1928 அவர் ஆரம்பிச்ச வரிகுடா இயக்கம். எதுக்கு ஆரம்பிக்காரு, கூடுதலா 30% வரி. கூடுதலா என்ன பண்றாரு, என்ன பண்றாங்க, ஆங்கிலேயர்கள் 30% வரி விதிக்கிறாங்க. போராட்டம் பண்ண விவசாயிகளுடைய நிலங்களை ஃபுல்லா ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்க, கையகப்படுத்துறாங்க. அரசு நிலமா மாத்துறாங்க, உனக்கு நிலமே கிடையாது. போராட்டம் பண்றவங்களுடைய நிலத்தை ஃபுல்லா ஆங்கிலேயர் என்ன செய்ய கையகப்படுத்துறாங்க. 1937 காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே என்ன பண்ணாங்க, காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே என்ன பண்ணாங்க, அந்த நிலங்களை ஃபுல்லாக மறுபடியும் விவசாயிகளுக்கு என்ன செஞ்சாங்க, திருப்பி கொடுத்தாங்க. ஓகேவா, இவ்வளவுதான் விவசாயிகள் புரட்சி. விவசாயிகள் புரட்சி கடகடன்னு நடத்தியிருக்கேன். எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல போய் வளவளவளன்னு நடத்திட்டு டைம் நினைச்ச வேண்டாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு கொஞ்சம் ஸ்பீடா நினைச்சிருக்கு நடத்திருக்கு. தயவு செஞ்சு நல்லா படிச்சுக்கணும், இயர் படிச்சுக்கணும். யார் தலைமையில இதுல ஃபுல்லா நீங்க என்ன படிக்கணும், இயர் படிச்சுக்கணும், யார் தலைமை நடைபெற்றுச்சுன்னு படிச்சுக்கணும், நோக்கம் படிச்சுக்கணும், என்ன நோக்கம், என்ன பர்பஸ், அவ்வளவுதான். இவ்வளவு தெரிஞ்சாலே என்னது போதும். ஓகேவா, நல்லா படிங்க. அடுத்தடுத்து வீடியோ என்னது வரிசைக்கு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா, எல்லா வீடியோவும் வரிசைக்கு வந்துட்டு இருக்கும். ஆன்லைன் பேஜுக்கெல்லாம் உங்களுக்கு தனியா என்னது யூடியூப்ல வந்து யூடியூப்லயும் தனியா பொதுவாகவும் வந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு அது போக விரைவா பாடம் நடத்தி முடிப்பதற்காண்டி என்ன பண்ணிட்டு இருக்கு, உங்களுக்கு தனியா சயின்ஸ், ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு தனியாவே உங்களுடைய குரூப்ல என்ன செய்யும் வந்துகிட்டு இருக்கும். நீங்க எல்லாம் செய்யுங்க, படிங்க. ஒரு 2-3 வாரத்துல மொத்த டாபிக் முடிக்கணும் அப்படிங்கறதா டார்கெட். கால் பர் வரும்போது மொத்த டாபிக் உங்களுக்கு முடிச்சிடணும் அப்படிங்கறதா என்னது டார்கெட். சீக்கிரம் என்ன செய்யுங்க, நல்லா படிங்க. எவ்வளவு ஸ்பீடு, அதுக்கடிதான் கிளாஸ் அதிகமா போய்கிட்டு இருக்கு, டெஸ்ட் கம்மி ஆகிக்கிட்டு இருக்கு. கிளாஸை முடிச்சுட்டு அடுத்து டெய்லி ஒரு டெஸ்ட், டெய்லி ஒரு டெஸ்ட் என்ன செய்வீங்க, எல்லாரும் எழுதுவீங்க. டெய்லி ஒரு டெஸ்ட், ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் சென்டர்ல குரூப் 4 குரூப் 2க்கான ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. சேரணும் விருப்பப்படுறவங்க என்ன செய்யலாம், அகாடமி டிஸ்கிரிப்ஷன் அகாடமி நம்பர் இருக்கும், நீங்க என்ன செய்யலாம், கால் பண்ணலாம். தேங்க்யூ.